மெல்லத்தான் திறக்கும் மணக்கதவு எபிசோட் 55. லாஸ்ட் எபிசோடில் அகிலாவோட ஃப்ரெண்ட் வித்யா யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பார்வதிட்ட பேசிட்டு போனாங்க. வாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆதி அகிலாமா ரூமுக்கு போகிற. குட் மார்னிங்மா அப்படின்னு எனர்ஜெட்டிக்காக சொல்கிற அகிலாமா ஆதியை சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஆதி. அகிலாமாவுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களால ஆதியை பார்த்து கம்ஃபர்டபுளாக பேச முடியல. எஸ்டர்டே நடந்தது பற்றி கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு பதட்டமாக ஆறாங்க. பட்டம்மா காஃபி கொண்டு வர ஆதி அவங்க ரெண்டு பேருக்கும் சர்வ் பண்ணுறார். ஆதி, அப்பா எங்கம்மா வாக்கிங் போயிருக்காரா? அகிலா, ஆமாம் ஆதி, அப்பா கிளம்பி போயிட்டார். தெர் இஸ் சைலன்ஸ் ஃபார் சம் டைம். அகிலா தயக்கத்தோடு, நேற்று ஈவினிங் வித்யா வந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி, தெரியுமா, ஆண்டி எனக்கு கால் பண்ணாங்க. பை த வே, வி கம்யூனிகேட் எலாட் அண்ட் ஷீ நோஸ் ஐ எம் மேரிட். அகிலாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆதி, நீங்கள் பார்வதியை என் ஒய்ஃப்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கல, பட் வனஜா சித்தி பேசுகிறத தடுத்திருக்கலாம் இல்லம்மா. பார்வதியோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னால் அவளை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. அகிலாவுக்கு ஆதி நாசுக்கா அவங்க பண்ணின தப்பை சுட்டி காட்டுறது புரியுது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஷீ இஸ் ஸ்பீச்லெஸ். ஆதி, அம்மா, வீக்கெண்ட் ஐ எம் பிளானிங் டு கோ அவுட். நம்ம பீச் ஹவுஸ்க்கு போகிறேன். மண்டே மார்னிங் தான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆதி அகிலாட்ட, வீட்டில் யாருக்கும் சொல்லலை, உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அகிலாவுக்கு ஆதி சேஃப்டி பர்பஸ்க்காக இப்படி பண்ணுறாருன்னு புரியுது. அகிலா, ஓகே ஆதி, சேஃபாக போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. நைட் ஆதி ரூமுக்கு வர்றார். பார்வதி டைனிங் டேபிளில் உட்காந்து ஏதோ ட்ரா பண்ணிகிட்ருக்க. பார்வதி, வாங்க மாமா, ஏன் லேட்டுன்னு தலையை திருப்பாமலே கேட்குறா. ஆதி, ஒய், நான் தான் சத்தமே பொல்லையே, நான் வந்தது எப்படி தெரிஞ்சது? பார்வதி, உங்கள் வாசம் எனக்கு தெரியாதா அப்படின்னு எழுந்து வரா. ஆதி அவள் பேக்லேருந்து மல்லிப்பூ எடுத்து பார்வதிக்கு வச்சு விட்ற. ஆதி அவளை பேக் ஹக் பண்ணி அவள் நெக்கில் கிஸ் பண்ணுற. ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்றாங்க. ஆஃப்டர் சம் டைம் யூஷுவல் கொஞ்சல் சீண்டலோட ரெண்டு பேரும் தூங்குறாங்க. ஏழி மணி, ஆதி பார்வதி ரூம். ஆதி, குட்டிமா கிளம்பு, வெளியில் போயிட்டு வரலாம். பார்வதி, எங்கே மாமா, ஏன் இவ்வளோ சீக்கிரமே கிளம்பணும்? ஆதி, ஒய், சொன்னால் தான் வருவியா, கிளம்பு. ஆதி பார்வதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வெளியில் ஊபரில் ஏறுறார். பார்வதி சர்ப்ரைஸ்டாக பார்க்குறார். நீலாங்கரையில் பீச் ஹவுஸ்க்கு போகிறாங்க. வில்லா டைப் ஹவுசஸ் இருக்குது. ரோட்டில் எண்டில் ப்ரைவேட் பீச் ஆக்சஸ் இருக்குது. ஆதிக்கு வாட்ச்மேன் டோரை திறந்து விட ரெண்டு பேரும் உள்ளே நுழையிறாங்க. பார்வதி, இது யார் வீடு மாமா, ரொம்ப அழகாக இருக்கே. ஆதி, நம்ம வீடு தான், முன்னாடி அடிக்கடி வருவேன், இப்போ தான் வரதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆதி பார்வதிட்ட, சரி உன் கையால் ஃபஸ்ட்டு காஃபி போட்டுத்தா, அப்புறம் வீட்டை சுற்றி பார்க்கலாம். பார்வதி உடனே ஆசையாக கிச்சனுக்கு போகிறா. ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க் எல்லாம் இருக்குது. பார்வதி, எப்படி மாமா எல்லாம் இருக்குது? ஆதி, கேர்டேக்கர் இருக்கார், அவர் தான் எல்லாம் வாங்கி வச்சுருக்கார். இன்றைக்கி அவருக்கு லீவ் கொடுத்துட்டேன். ஆதி கிச்சன் மேடையில் உட்கார பாரு காஃபி போட்டு தர. ஆதி அவளை தன்னோட ரெண்டு கால்லையும் லாக் பண்ணுறார். ரெண்டு பேரும் காஃபியை ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. ஆதி, சும்மா சொல்லக்கூடாது, உன் கையில் மேஜிக் இருக்குது, பொண்டாட்டி காஃபி எப்படி இருக்குது தெரியுமா? அவளோட ஃபோர்ஹெட்டில் முட்டுறார். ஆதி, நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி உன் கையால் சமைச்சு மாமாவுக்கு தருவியாம் அப்படின்னு சொல்கிறார். பார்வதி ஹாப்பியாக அவரை ஹக் பண்ணிக்கிறார். ஆதி பார்வதிக்கு வீடை சுற்றி காட்டுறார். பேக் சைட் ஆஃப் த ஹவுஸ் ஸ்மால் பூல் இருக்குது. கார்டனில் கொரியன் கிராஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி அழகாக செலக்டிவ் பிளான்ஸோடு இருக்குது. பாரு இஸ் வெரி எக்ஸைட்டட் டு சி எவ்ரி திங். ஆதி, வா பீச்சுக்கு ஒரு வாக் போயிட்டு வரலான்னு கூப்பிட்றார். ரெண்டு பேரும் பீச்சுக்கு வாக் பண்ணுறாங்க. மார்னிங் அரௌண்ட் 6:10, இன்னும் சன் ஃபுல்லாக வெளியில் வராமல் க்ளவுட்ஸ்குள்ளே மறைஞ்சிருக்கு. அமைதியான பீச், இன்னும் யாரும் வர ஆரம்பிக்கலை. ஆதியும் பார்வதியும்
ஒரு சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்து சீயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரவுண்ட் 6:30 அழகாக ஃபயர்பால் மாதிரி கடலில் இருந்து சன்ரைஸ் ஆகுது. சீ வாட்டர் கோல்டன் கலரில் ஜொலிக்க பார்வதிக்கு இது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆதியை ஹாப்பியாக பார்க்குறா. பார்வதி, மாமா மெரினா பீச், பெஸ்ஸி பீச் எல்லாம் நிறைய மணல் இருக்குமே, இங்கே வாட்டர் உடனே இருக்குது அப்படின்னு குழந்தை மாதிரி கேட்குற. ஆதி, வாட்டர்கிட்ட போகலாமா? பாரு குஷியாக ஓகே சொல்கிற. ரெண்டு பேரும் வாட்டரில் கால் வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. பார்வதி அவள் சாரியை தூக்கி பிடிச்சிக்க அவளோட கொலுசு போட்ட அழகான பாதத்தை பார்த்து ஆதி மயங்குறார். பாரு எக்ஸைட்டடாக ஆதி காலில் ஏறி நின்று அவர் கழுத்தை கட்டிக்கிறார். அவர் அவளை டைட்டாக ஹோல்ட் பண்ணி நடக்கிறார். தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஸ்லோவாக ஃபியூ பீப்புள் வாக் வர ஆரம்பிக்கிறாங்க. சிலர் பெட்டோட வராங்க. ஆதியும் பார்வதியும் பெஞ்சில் உட்காந்து எல்லாம் ரசிச்சிட்ருக்காங்க. பார்வதி ரொம்ப நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வர ஓகே சொல்கிறா. கார்டன்லேருந்து பூ எடுத்துட்டு பூஜை ரூமில் சாமிக்கு வச்சு விளக்கேற்றி ப்ரே பண்ணுறா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சட்னி அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறா. ஆதி அவளை சைட் அடிச்சிட்ருக்கார். ரெண்டு பேரும் ஊட்டி விட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆதி அவள் விரலை கடித்து விளையாடுற. பார்வதி பொய் கோபத்தோடு அவரும் மறைக்கிறா. ஆதி, வா ரிலாக்ஸ்டாக உட்காரு, அப்புறம் ரெண்டு பேரும் போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பார்வதி, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், சமையலெல்லாம் நானே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆதி டிவியை போட பார்வதியும் அவள் ஷோல்டரில் சாஞ்சு உட்காந்துக்கிறார். ஆதி நியூஸை வைக்க பார்வதி ரிமோட்டை எடுத்து மியூசிக் சேனல் வைக்கிறார். டிவியில் நான் பிழை நீ மழைன்னு பாட்டு வர பார்வதி பார்த்து ரசிக்கிறார். ஆதி பார்வதியோட க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்த்து சிரிக்கிறார். ஆதி சேனலை மாற்ற வசீதரா பாட்டு வருது. ஆதியும் பார்வும் க்யூட் ஐலாக்கில் எங்கேஜ் ஆகிறாங்க. ஆதி பார்வதி இழுத்து லேப்பில் உட்கார வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறார். ஆதி பார்வதிக்கு சீக்ஸில் கிஸ் தரார். பார்வதியும் ஸ்மிட்டன் வித் லவ் ஹார்மோன்ஸ். அவர் லிப்ஸில் ஹார்டாக கிஸ் பண்ணுறார். டிவி சீனை விட இங்கே ஹார்ட்டாக கிஸ்ஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஆஃப்டர் சம் டைம் ரியாலிட்டிக்கு வந்து பாரு அவரை தள்ளி விட்டுட்டு ஓடுறார். பாரு கிச்சனில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறார். ஆதி, ஒய் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் தானே? பாருதே, அப்போ இதை திரட்டி தாங்க அப்படின்னு வீட் ஃப்ளாரை தர. ஆதி அவளை முறைச்சிட்டு இப்படி கொடுத்தா எப்படி முடியும்? பாரு புரியாமல் முழிக்கிற. ஆதி பாருவை பேக் ஹக் பண்ணி அவள் கையை சேர்த்து மாவை திரட்டுற. ஆதி கை பட பட பார்வதி தன்னை மறக்கிறா. ஆதியும் தான் ஒரு வழியாக அவங்க லவ் லஞ்சை முடிக்கிறாங்க. ஆதி, ஒய் வா குட்டி தூக்கம் போடலாம். பாரு, எனக்கு தூக்கம் வராது மாமா, நம்ம எப்போ வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு கேட்குறா. ஆதி, வீடா? மண்டே மார்னிங் தான், அது வர தனி கொடுத்தோன்தான் அப்படின்னு சொல்லி என்ன ஓகே தானே அப்படின்னு கேட்குறார். பார்வதி ஹாப்பியாரா. ஆனால் மாமா ட்ரெஸ் எடுத்துகிட்டே வரலையே அப்படின்னு கேட்குறார். ஆதி, மாமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் எபிசோட். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், குட் பை, தேங்க் யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.